அஸ்ஸலாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோஸ் தான் பார்க்கலாமா? வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். சன்னா மசாலா செய்ய போகிறோம். மார்னிங்கே வந்து சன்னா ஊற வச்சு வச்சுட்டேன். தென் வந்து இது வதக்கும் போதே ஒரு குக்கரில் வந்து நல்லா 3-4 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. தென் வந்து இந்த கடாயை பார்த்து யாரும் இது பண்ணா யாரும் பழிக்க வேணாம், எது நமக்கு வசதியாக இருக்கோ அதுதானே வச்சுக்க முடியும். ஓகேவா? அதில் வந்து 3 வெங்காயம், 2 தக்காளி, காதுக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி சில்லி போட்டுக்கிட்டேன். தென் வந்து 3 கேஷ்யூ வந்து கிரீமி கன்சிஸ்டன்சிக்காக போட்டு நல்லா ஆற வச்சு அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. தென் இன்னொரு பேனில் ஆயில் ஆர் பட்டர் ஊற்றிக்கிட்டேன். என்டர் பட்டர் எல்லாம் ஆயில் தான் ஊற்றிக்கிட்டேன். தென் ஜீரா, இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் தென் வந்து இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு, தென் ஆயிலே வந்து சன்னா மசாலா இருக்குல்ல எவரெஸ்ட் சன்னா மசாலா வந்து ஆயிலே போட்டால் நல்லா ஃப்ளேவர் நல்லா தரும். லேசாக கருவெல்லாம் கூடாது, கருனா நல்லாவே இருக்காது. சிம்முலையே வச்சு மசாலா வதக்கி விட்டு தென் வந்து தண்ணியை நிறையா ஊற்றா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன், எங்கள் அம்மாலாம் சேர்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து இந்த மசாலா ஸ்மெல் பிடிக்குங்கிறதுனால லேசாக சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டு இவ்வளோ தான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நிறையா ஊற்றுனா நல்லாவே இருக்காது. இது வந்து சன்னா மசாலா இப்படி தான் இருக்கணும். தென் வந்து ஒரு 2 விசில் வச்சுக்கிட்டு, ஏன்னா முன்னாடி விசில் விட்டுறோம்ல போதும், ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால தான் ஆயில் கம்மியாக தெரியுது. வேண்டாம் நீங்கள் ஊற்றிங்க. ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.